2023-2024 ஆண்டின் தலைவர் மனோகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 2024 தலைவர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். செயலாளர் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் குமரன், அசிஸ்டன்ட் கவர்னர் அட்மின் தரணிவாசன், சிறப்பு விருந்தினர் பிடிஜி நடராஜன் நாகோஜி அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம் பாரம்பரியம்தான். நம் பாரம்பரியத்தின் ஓர் அங்கமாக எந்த ஒரு நிகழ்வுக்கு முன்பும் விழாவின் ஒளி, நிகழ்ச்சியின் ஒளியாக இருப்பது குத்துவிளக்கு ஏற்றுதலாம். நம் நிகழ்ச்சிக்கு ஒளியேற்ற ரீஜனல் செக்ரட்டரி ரொட்டேரியன் அருளரசி மேம், சிங்கமாச்சி செல்வராணி மேம், அமைதி புயல் சரிதா ஜெயபிரகாஷ் மேம், ஜவுளிக்கடை பொம்மை சுப்ரஜா ரெட்டி மேம், இரும்பு பெண்மணி ரூபா தியாகராஜன் அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இரவை பகலாக்கும் மொழி, இறைவனின் வடிவம் மொழி, அன்பை வளர்க்கும் மொழி, பண்பை பெருகும் மொழி, இந்த ஒளி என்றும் அணையா தீபமாக நம் அனைவரின் நெஞ்சில் திகழ வேண்டுகிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை தாழ்மையுடன் விளக்கேற்ற அன்போடு அழைக்கிறோம். துவக்கமாக இருப்பது கடவுள்தான். கடவுள் வாழ்த்து பாட சிந்து அவர்களை அழைக்கிறேன். மகா கணபதி ஸ்ரீ மகா கணபதி மனசா ஸ்மராமி, மகா கணபதி மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாம தேவாதி வந்தித மகா கணபதி. மகாதேவ சுதம், மகாதேவ சுதம் குரு குகனுதம், மாரகோட்டி பிரகாசம் சாந்தம், மகாகாவிய நாடகாதி பிரியம், மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக்கு வாகன மோககாப்திரியம், மகா கணபதி மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாம தேவாதி வந்தி மகா கணபதி. நன்றி சிந்து. அடுத்த நிகழ்வாக காலர் அணிவித்தல் நிகழ்வு. ரொட்டேரியன் மனோகர் அவர்களுக்கு முன்னாள் தலைவர் கஜேந்திரன் அவர்களை காலர் அணிவிக்க அழைக்கின்றோம். தலைவர் வரவேற்புரை. தலைவர் வரவேற்புரை ஆற்ற ரொட்டேரியன் மனோகரன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் 24-25 ஆண்டினுடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் எங்களுடைய சங்கத்தின் இந்த வருட சங்கத்தினுடைய செயலாளர் ரொட்டேரியன் மேகநாதன் அவர்களையும் இன்ற விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர்
ஒருங்கிணைந்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் நடராஜன் நாகோஜி அவர்களையும், நம் சங்கத்தினுடைய ஏஜி அவர்களையும், ஜிஜிஆர் அவர்களையும், நம் சங்க எங்கள் சங்கத்தினுடைய ட்ரெஷரர், எங்கள் சங்கத்தினுடைய ரீஜனல் செக்ரட்டரி அருளரசி அவர்களையும், இவ்வாண்டு பொறுப்பேற்க இருக்கும் எங்களுடைய தலைவருடைய உதவியாக இருக்க போகும் செயலாளராக இருக்க போகும் நம்முடைய அரவிந்தன் அவர்களையும், ட்ரெஷரராக இருக்க போகும் நம்முடைய நண்பர் அழகப்பன் அவர்களையும், மற்றும் எங்கள் ரோட்டரி சங்கத்திலிருந்து முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், பெண்மணிகள், மற்ற சங்கத்திலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள், நலம் உரிமைகள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். எங்களுடைய சங்கத்தினுடைய பதவியேற்பு விழா எங்கள் சங்க பெண்மணிகள் மிக சிறப்பாக ஈடுபட்டு எப்பொழுதுமே செய்யும் வழக்கம். இதற்காக 2-3 முறை ரிஹர்சல் எல்லாம் எடுத்து ரொம்ப தயார் நிலைமையில் எல்லாம் பொறுப்பாக பண்ணிட்டுருக்கிறார்கள். அவர்களையும், பத்திரிகை துறையிலிருந்து வந்திருப்பவர்களையும், குழந்தைகளையும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் அறிக்கை. இந்த ஆண்டின் செயலாளர் அறிக்கையை வாசிக்க ரொட்டேரியன் ரூபா தியாகராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வருடம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே நிறைய பண்ணியிருக்கோம், அது ஃபுல்லாக சொல்ல முடியாதுனால ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு முன்னாடி நான் படிக்கிறேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தாய் தந்தை இழந்த பூஜா என்ற மாணவிக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஐடியில் படிப்பதற்காக கல்வித்தொகை 58,000 எங்கள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காங்கைநல்லூர் வாரியார் கல்யாண மண்டபத்தில் மெகா மெடிக்கல் கேம்ப் எங்கள் சங்கமும் கரிகிரி மருத்துவமனையும் இணைந்து கண் சிகிச்சை, பல் சிகிச்சை, தோல் சிகிச்சை, சுகர் அனைத்தும் இலவசமாக நடத்தப்பட்டது. இவற்றில் 150 பயனாளிகள் பயன்பெற்றனர். ரூபாய் 80,000 செலவு செய்யப்படப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முப்பெரும் விழா அரசு சட்ட கல்லூரியில் நடைபெற்றது. அதில் கல்லூரி விளையாட்டு மைதானம் புனரமைத்தல், மாணவர்களுக்கு ரங்கோலி போட்டி வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டது. பட்டிமன்றம், இன்றைய இளைஞர்களின் பயணம் திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையா என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மெகா பிளட் டொனேஷன் கேம்ப் சிஎம்சி மருத்துவமனையும் எங்கள் சங்கமும் இணைந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடத்தி 60 யூனிட் பிளட் கல்லூரி மாணவர்கள் தங்களின் ரத்தத்தை தானமாக சிஎம்சி மருத்துவமனைக்கு வழங்கினார்கள். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஏழை கல்லூரி மாணவிக்கு கல்வித்தொகையாக 80,000 ரூபாய் ஆடன் காலேஜ் பிரபு அவர்களும் எங்கள் சங்கமும் அறக்கட்டளையும் இணைந்து அம்மாணவிக்கு காசோலியாக வழங்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி பொன்னை பஞ்சாயத்து யூனியன் துவக்கப்பள்ளியில் 30,000 மதிப்பில் ஃபேன், டியூப்லைட், புக்ஸ் அனைத்தும் வழங்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி காங்கைநல்லூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்களுக்கு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விக்னேஸ்வரி அமர்நாத் அவர்களால் 250 பள்ளி மாணவர்கள் பயனடைந்தனர். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பிரம்மபுரத்தில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டரில் ₹12,000 மதிப்பில் வீர் செயல் ஒன்று எங்கள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மல்டி டிஸ்ட்ரிக் மீட் அண்ட் ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் 10 சங்கங்களுடன் மாற்றினோம். சிஸ்டர் கிளப் அக்ரிமெண்ட் இலங்கை தமிழர்களுக்கு 40,000 செலவில் பொருள் உதவி செய்யப்பட்டது. ஸ்ரீலங்காவில் எங்கள் சங்கமும் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் கஜேந்திரன் அவர்கள் 2 சங்கங்களுடன் நடைபெற்றது. டிசம்பர் 13ஆம் தேதி ஏகே குரூப்ஸ் மற்றும் காட்பாடி சங்கம் இணைந்து யுவா ஸ்ரீனிவாஸ் ஹோட்டல் ரெசார்ட் குடும்ப கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அன்று நம் சங்க முன்னாள் தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வழங்கினார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 15,000 மதிப்பில் வாட்டர் பியூரிஃபையர் காட்பாடி அரசாங்க பள்ளிக்கு இலவசமாக எங்கள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சட்ட கல்லூரியில் ரோட்டரி சங்கம் துவங்கி விவாதிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சீஃப் மென்டார் திரு சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பால்வாடி மையங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடத்தப்பட்டது. மே மாதம் 12ஆம் தேதி தாய் தந்தை இழந்த கல்லூரி மாணவி பூஜாவிற்கு 2ஆம் ஆண்டு பயில கல்வி கட்டணம் ₹55,000 எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களால்
மற்றும் சங்க அறக்கட்டளை மூலம் சார்பாக வழங்கப்பட்டது. நேரம் கருதி ஒரு சில ப்ராஜெக்ட்களை தங்கள் முன் படித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் கஜேந்திரன் அவர்கள் ஃபவுண்டேஷன் $1,000 கொடுத்து சங்கத்திற்கும் மாவட்டத்தில் பல பொறுப்புகள் மிக சிறப்பாக செய்த அவரை கௌரவம் செய்ய காட்பாடி சங்கம் பெருமை கொள்கிறது. நம் சங்கம் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் கஜேந்திரன் அவர்கள் RI ஃபவுண்டேஷன் $1,000 கொடுத்து நம் சங்கத்தை மேம்மேலும் உயர்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் பல பொறுப்புகளில் திறம்பட செய்த நம் சங்கத்தை பெருமைப்படுத்திய அவரை மேடைக்கு வருமாறு அழைத்து கௌரவிக்க மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் PDG நடராஜ நாகோஜி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.